రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తజితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయభట్టనాద శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. నీలాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పాతార్త్యం స్వం శ్రుతిసతశిరస్సిద్ధం అధ్యాపయంతి స్వచ్చిష్టాయాం సజనిగళితం యావలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండాదరంగర్క్ పన్ను తిరుప్పావై పల్పదియం இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்த சொல்லு சூடிக்கொடுத்த சுழர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பர் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே அப்படின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தபடி சாஸ்திர முறை தப்பாமே ஆண்டாள் ஸ்ரீகிருஷ்ணனை அணுகுகிறாள். இந்த பாசுரத்தினால நந்தகோபரையும் யசோதை பிராட்டியையும் நம்பிமூத்த பிரான் பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் துயில் எழுப்புகிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சாக்ஷான் மன்மத மன்மதான்ற நிலைமையில் இருக்கக்கூடியவன். தாசாம் அவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதான்ற நிலைமையில் அவன் பீதாம்பரதாரியாக மாலை அணிந்தவனாக புன்சிரிப்போடு கூடினவனாக அவன் மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கிற காரணத்தினால அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ணனையும் இவா பிரதானமாக எழுப்புகிறார்கள். இங்க முதல்ல நந்தகோபர் சயனிச்சுருக்கார். அடுத்த கட்டில் அதாவது முதல் கட்டில் நந்தகோபர், அதற்கு அடுத்த கட்டில் யசோதை பிராட்டி, அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ணன், அடுத்த கட்டில் நம்பி மூத்த பிரான் பலராமன் படுத்துருக்கா. இவா வரிசையா எல்லாரையும் துயில் எழுப்புகிறார்கள். ஆனா கிருஷ்ணனுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தாய் தந்தை எதுக்கு படுத்துருக்கான்னா கிருஷ்ணனை ஜாக்கிரதையா காப்பாத்தணும், அதுக்காக படுத்துருக்காளாம். ஏன்னா அந்த உஷான்றவோ ஒரு நாள் கனவு கண்டாள். அந்த கனவுல கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தான அவள் கண்டாள். அவனை பார்த்த உடனே மோகிச்சுட்டாய்வோ தூக்கத்தில். பொழுது முடிஞ்ச உடனே தன் உயிர் தோழி சித்திரலேக கிட்ட சொன்னா, அவள் வந்து மனுஷனை நேரில் பார்க்காட்டா கூட உடனே அதை மனசுல வாங்கிட்டு உடனே ஒரு சித்திரம் போட்டாள்னா கரெக்டா அதை கண்டுபிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. அதே மாதிரி சித்திரம் போட்டு பார்த்ததுல எழுதி பார்த்ததுல இது அனிருத்தாழ்வான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்தை இவகிட்ட சொன்னா, கிருஷ்ணனுடைய பேரன் சொன்னா. எனக்கு அவர் ஓணும்னே தூங்கிக் கொண்டிருந்த அந்த அனிருத்தனை அப்படியே அந்த படுக்கையோடையே கொண்டு வந்து இவகிட்ட சேர்த்துட்டாவோ அந்த சித்திரலேகை. அந்த மாதிரி யாராவது அனிருத்தாழ்வானை
கவர்ந்து கொண்டு போன மாதிரி கிருஷ்ணனை யாராவது எடுத்துன்னு போட போறாரு இவளுக்கு பயமா. இவா அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா இது சொல்ற. இவர் காலம் எப்போ அவர் காலம் முன்னாடி கிருஷ்ணனுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த கதை இருந்தாலும் இங்க ஒரு இதுக்கு ஒரு ருச்சிகரத்துக்காக பூர்வாச்சாரியால் இங்க சொல்ற வழக்கம். ஆக கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பாக ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்கார். அதுல நந்தகோபர் எப்பேற்பட்டவர்னா அவருடைய பெருமையை முதல்ல நாம் பார்க்கணும். நந்தகோபன் அவரை பத்தி நமக்கு அறிமுகப்படுத்திச்சியே சுவாமி நம்மாழ்வார் தான் அழகாக சாதிக்கிறார். எடுத்த பேரான் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே அசோதை கடுத்த பேரின்ப குலவிளங்களிரே அடியனேன் பெரியவம்மானே கடுத்த போற உணன் உடலிருப்பிளவா கையுகிராண்ட வெங்கடலே அடுத்ததோர் உருவாய் இன்று நீ வாராய் எங்கனம் தேருவர் உமரே. திருவாய்மொழி எட்டாம் பத்துல இருக்கிற ஆச்சரியமான பாசுரம். எடுத்த பேராளன் நந்தகோபனுக்கு ஒரு விசேஷணம் அடைமொழியை போடுறார் அட்ஜெக்டிவ். நந்தகோபன் எப்பேற்பட்டவன்னா ஒரு நிதியை எடுத்தாற் போல பெருமை பெற்றவனவன் அப்படின்னு சொல்றார். ஆக ஸ்ரீ கிருஷ்ணனாகிய நிதியை இவன் எடுத்தவன். ஆகவே கிருஷ்ணனே ஒரு நிதி போன்றவன். அந்த நிதியை இவன் எடுத்துட்டான். எப்பேற்பட்ட பாக்கியம் இவனுக்கு. வசுதேவன் பெற்றிலன் நந்தன் பெற்றனே அப்படின்னு தேவகி புலம்பிய அந்த புலம்பல பெருமாள் திருமொழியில குலசேகராழ்வார் அனுபவிக்கிறார். ஆக தேவகியும் வசுதேவரும் பெறாத அந்த பாக்கியம் இந்த நந்தகோபனும் யசோதை பிராட்டியும் இவா பெற்றபடியினால குறிப்பாக நந்தகோபன் அவனுக்கு ஒரு பெருமை ஏற்பட்டுத்தான். சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ணனாகிய அந்த நிதியை இப்ப இவர் வந்து கண்டெடுத்திருக்காராம். அதனாலதான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவி சொன்னா ஸ்ருதி மபரே ஸ்மிருதி மபரே பாரத மபரே பஜந்து பவபீதாஹ அகமிக நந்தம் வந்தே எஸ்யாலிந்தே பரம் பிரம்ம. வேதத்தை அத்தியனம் பண்ணே இருக்கிறவா வேதாத்தியனம் பண்ணே இருங்கோ, தர்மசாஸ்திரத்தை வாசிக்கிறவாள்லாம் தர்மசாஸ்திரத்தை வாசிட்டே இருங்கோ, பாரதம் பஞ்சமோ வேதான்னு சொன்ன நீதி ரீதியில ஐந்தாவது வேதமாகிய பாரதத்தை படிக்கிறவா படிச்சுன்னு இருங்கோ. ஏன்னா நீங்க எல்லாரும் இந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படுறவாள். நான் இதுக்கெல்லாம் நான் இதெல்லாம் இது பக்கமே நான் போக மாட்டேன். நான் ஒத்தர மாத்திர கைகூப்பி வணங்குகிறேன். அவர் யாருன்னா அவர் தான் நந்தகோபன். அகமிக நந்தம் வந்தே நான் நந்தகோபாலனை சேவிக்கிறேன். ஏன்னா யாருடைய வீட்டு முற்றத்தில சாட்சாத் அந்த பரபிரம்மம் அப்படி உலாவிற்றோ நடையாடியதோ சஞ்சரித்ததோ அந்த நந்தகோபனை நான் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவும் அந்த நந்தகோபனுக்கு இருக்கக்கூடியதான அந்த சிறப்பை அழகாக ஒரு சம்ஸ்கிருத கவி வெளியிட்டான். ஆனா அப்படினால இதை எடுத்த பேராளன் அப்படின்னு ஆச்சரியமாக சந்தோஷமாக சுவாமி நம்மாழ்வார் நந்தகோபனை போற்றுகிறார். என்ன அந்தர்ஹிதோ நிதிரசித்வம் அசேஷ பும்சாம் லப்யோசி புண்ணிய புருஷைஹி இதரைஹி துராபஹ தத்ரத்ரயீம் சுகிருதினஹ கிருத்தினோ அதிஜக்முஹு பாஹ்யேஷு பாஹ்யசரிதைஹி இதரைஹி நிபேதே. சுவாமி குரத்வான் ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் அழகாக இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். அந்தர்ஹிதோ நிதிரசி, அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு நிதி மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கானா. ஆக எம்பெருமான் அப்படி நிதி மாதிரி இருக்கான் அப்படின்றத குரத்தாழ்வான் சொல்றாருன்னா நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம் அவரை இந்த மாதிரி சொல்ல வச்சுது. அது மாத்திரம் இல்ல, ஹிரண்ய நிதிம் நிகிதம் அக்ஷேத்ரஜ்ஞா உபர்யுபரி சஞ்சரந்தோ நத்யுஹு ஏவமேவேமா பிரஜாஹ அஹரஹர் கச்சந்தியஹ ஏதம் பிரம்மலோகம் நவிந்தந்தி அனிருதேனஹி பிரத்யூடாஹ அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு. அந்த ஸ்ருதி வாக்கியத்தை மனசுல வச்சுண்டும் இந்த ஸ்லோகத்தை குரத்தாழ்வான் சாதிச்சிருக்கலாம். ஆக எம்பெருமான் ஒரு நிதி மறைந்து கிடக்கிற ஒரு நிதியாக இருக்கான் சர்வேஸ்வரன். வைத்தமாநிதி பெருமாள்னு பெருமாளுக்கு பேரு, வைத்தமாநிதினு பெருமாள்.
அப்படிதான் பெயர் பட்ட நிதியாக ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபனுக்கு வாய்த்தான். சுவாமி தேசிகன் கூட விஸ்ராமியத்பிஹி உபரியுபரி திவானக்தம் பகிர் தசனைஹி அஸ்மத் தேசிக சம்பிரதாயரஹிதேர் அத்யாபி நாலட்சிதா ஸ்வப்ராப்தே ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமான ஸ்ருதௌ சத்வஸ்தேஷு பஜேத சந்நிதிமசௌ சாந்தாவதிஹி சேவதிஹி அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தினால இதே விஷயத்த சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார். ஆனபடினால எம்பெருமான் ஒரு நிதி மாதிரி தென்படுகின்றான். ஆனபடினால் அப்பேற்பட்ட நிதியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை ஸ்ரீகிருஷ்ணனை இவர் பெற்றிருக்கார் நந்தகோபன். எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவர் இவர். குரத்தாழ்வான் ஸ்தோத்திரம் பண்றார். எப்பேற்பட்ட பாக்கியம், அது புண்ணிய புருஷாதான் அந்த மாதிரியான பாக்கியத்தை அடைய முடியும் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில். அதே மாதிரி சுவாமி தேசிகன் கூட அழகாக இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் நித்தியம் கரீச திமிராவில திருஷ்டயோபி சித்தாஞ்சனேன பவத்தைவ விபூஷிதாட்சாக பசியந்தியுபரியுபரி சஞ்சரதாம் அதிருசியம் மாயா நிகூடம் அனபாய மகாநிதிம் துவாம் அப்படின்னு சொல்லி வரதராஜ பெருமாள் பேரருளாளன மகாநிதினு சொல்றார். ஒரு நிதி மாதிரி பெருமாள் இருக்காரு சொல்றார். அதே மாதிரியே சுவாமி தேசிகன் மற்றொரு இடத்துல அச்சுத சதகத்துல இதே மாதிரி இதே அபிப்பிராயத்தில் சித்தாஞ்சனமிவ சியாமம் தவ தனும் நிஜ விலோச்சனையோஹோ க்ஷிபந்த அச்சுத லக்ஷ்மி நிவாசம் நித்திய நிகூடம் நிதிமிவ பசியந்தி துவாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் அந்த திருவேகீந்திரபுரம் தேவநாத பெருமாள் ஒரு நிதியாகவே வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆக எம்பெருமானை நிதியாக வர்ணிப்பது ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காரியமானபடியினால அப்பேற்பட்ட நிலைமையில எடுத்த பேராளன் ஆக ஒரு நிதியை எடுத்த அந்த பாக்கியத்தை அந்த பெருமையை பெற்றவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுக்கு இன்னுயிர் சிறுவனாக ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தான். அது மாத்திரமில்ல, அசோதைக்கு அடுத்த பேரின்ப குலவிளங்களிலே யசோதை பிராட்டிக்கு அவ கண் உறக்க அவ தூங்கின்றிருந்த சமயத்தில் தானே வந்து சேர்ந்தான் எம்பெருமான். ஆக அவள்கிட்ட அவனே வந்து ஆசையா வந்து சேர்ந்தான் எம்பெருமான். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை அவ பெற்றிருக்காள். அவளுக்கு பேரின்ப குலவிளங்களிலே அவ பேரின்பத்தை அடைஞ்சாம் அவள். அப்பேற்பட்ட பேரின்பத்தை அடையும்படி ஸ்ரீகிருஷ்ணன் யசோதை பிராட்டிக்கு பண்ணான். இத பகவத் விஷயம் வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சொல்றா. அதாவது அந்தமில் பேரின்பத்தை சித்தின்பமாக்கினான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஈடு வியாக்கியம் வியாக்கியானத்துல. அதாவது இந்த லோகத்துல நாம் அனுபவிக்கிற இந்த இன்பம் எல்லாம் இத சித்தின்பம் சொல்லுவார். அதே நாம் வந்து முக்தாத்மாக்களாக ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நாம் அங்கே அனுபவிக்க போகிற இன்பம் இருக்க அந்த ஆனந்தம் அதை வந்து பேரின்பம்னு சொல்லுவார். ஆக ஸ்ரீவைகுண்டத்துல முக்தாத்மாக்கள் அனுபவிக்கிற ஆனந்தம் அது வந்து பேரின்பம். இந்த பூலோகத்துல நாம் எல்லோரும் சம்சாரிகள் அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் என்பதானது சிற்றின்பம். ஆனால் இந்த பூலோகத்திலே இருந்து கொண்டே யசோதை பிராட்டி ஸ்ரீவைகுண்டத்துல முக்தாத்மாக்கள் அனுபவிக்கிற அந்த பேரின்பத்தை இங்கேயே அவள் அடைஞ்சபடியினால அந்தமே இல்லாத முடிவே இல்லாத அந்த பேரின்பத்தை இங்க அவள் வந்து சித்தின்பமாக ஆக்கிட்டாள்னா ஸ்ரீவைகுண்ட பேரின்பத்தை சித்தின்பம் ஆகிட்டா இந்த பூலோகத்திலே அந்த பேரின்பத்தை அவ அடைஞ்சாள் அப்படின்னு சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமையில அசோதைக்கு அடுத்த பேரின்ப குல விளங்களிலே இந்த குலத்துக்கு ஒரு யானைக்குட்டி மாதிரி வந்து வாய்ச்சவனே ஸ்ரீகிருஷ்ணனே எனக்கு சுவாமியாக விளங்கக்கூடியவனே நம்மள்வர் சாதிக்கிறார். கடுத்த போறவுன் உடல் இரு பிளவா கையுகிராண்ட வெங்கடலே யுத்தம் செய்யணும் செய்யணும்னு அந்த திணவு கொண்டு இருந்தவன் அந்த ஹிரண்யகசிபு அவனுடைய உடல் ரெண்டு பிளவாக பொழந்து அவனுடைய மாட்டில் கையை விட்டு நகங்களால அவனை வந்து சமாதானம் பண்ணவனே கிருபா சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்காக நீ இன்னொரு உருவம் தாங்கி வந்து என் எதிர நிற்க கூடாதா? இந்த மாதிரி நீ என்ன போன்ற பக்தர்கள் என்னை போன்ற பக்தர்கள் கோரும் போது நீ வராத போயிட்டியான பக்தாள்லாம் உன்னை எப்படி நம்புவா? உங்ககிட்ட விசுவாசம் பக்தாருக்கு எப்படி ஏற்படும்
அப்படின்னு திருவாய்மொழியில எட்டாம் பத்துல ஒரு பாசுரம் இட்டார் சுவாமி நம்மாழ்வார். ஆக நந்தகோபன் அவன் எடுத்த ஒரு மகாநிதி ஸ்ரீகிருஷ்ணன். அப்பேற்பட்ட நிதியை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இல்லையோ. நிதியை பெற்றவனுக்கு தூக்கம் வருமா? உண்டோ கண்கள் துஞ்சுதலேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கண் தூங்காமல் கண் அப்படியே கண் கொட்டாமல் அப்படியே நித்திய சூரிகள் சதா பசியந்தி சூரையகான்ற நிலைமையில அங்க எப்படி அவ வந்து தூங்காமல் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டே இருக்காளோ வைகுண்டாதிபதியே பரமாசுதேவன அந்த மாதிரி இந்த ஸ்ரீகிருஷ்ணன ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்காராம் இந்த நந்தகோபன். அதையெல்லாம் மனசுல வச்சிருந்தா இங்க முதல்ல நந்தகோபனை பத்தி பிரஸ்தாவிக்கிறாள் ஆண்டாள். ஆஹா, இந்த நந்தகோபன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லணும் ஆண்டாளுக்கு. ஆக இந்த நந்தகோபனை பத்தி நினைச்ச உடனேயே இவர் மகாநிதியை பெற்றவர், கிருஷ்ணனாகிய மகாநிதியை பெற்றவர். இது ஒண்ணு மாத்திரமா, அவர் இன்னும் எப்பேற்பட்டவர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அவர் வந்து யார் யாருக்கு வஸ்திரம் வேணுமோ, வஸ்திரம் இல்லேன்னு வந்தவாளுக்கு வஸ்திரத்தை கொடுப்பாராம். தீர்த்தம் இல்லேன்னு எங்க ஊர்ல தீர்த்த வசதி இல்லைன்னு சொல்றவாளுக்கு அந்த ஊருக்கு தீர்த்த வசதி ஏற்பாடு செய்வாராம். யார் ரொம்பவும் வறியவர்களாக ஏழ்மை நிலையோட பசிக்கிறதுன்னு சொல்லி வராளோ அவளுக்கு அன்னமிட்டு அவளையும் உபசரிப்பான. இப்படி தான காரியங்களை எப்பொழுதும் செஞ்சுட்டே இருக்கிறவர் நந்தகோபர். அதை முதல்ல சொல்லணும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். இதை தானம் செய்யணும்ன்ற ஒரு திருப்தியோட இவர் செய்கிறார். அதாவது சாஸ்திரங்கள்ல தான பத்தின்னு சொல்லி எப்படி எப்படி தானம் பண்ணணும், தானம் பண்ணச்சு அதை கொடுத்த உடனே அந்த வஸ்துவை நாம் நினைச்சு பார்க்க கூடாது, இதெல்லாம் சொல்றிருக்கு சாஸ்திரங்கள்ல. ஒருத்தர் கோதானம் பண்ணிட்டு அந்த மாடு யாருக்கு தானம் பண்ணாரோ தினப்படி ஒரு தன் நண்பன் ஒருத்தன் ஆஷன் போய் அந்த வழியாவே போய் அந்த வீட்டுக்கிட்ட நின்று இதோ இந்த மாடுதான் இந்த மாடுதான் ஒரு பத்து நாள் பத்து பேர் ஆஷன் கமிஷனே இருந்தா அந்த மாடை வாங்கிட்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆக தானம் பண்ண உடனே மறந்து விடணும். ஆக அது அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் இருப்பார் நம்மள வாழ்ல. இங்க வந்து நந்தகோபர் அப்படி இல்ல, அவர் வந்து வஸ்திர தானம் பண்ணா அதுக்கப்புறம் இவருக்கு தான் வஸ்திரம் கொடுத்தேன் அதை நினைச்சு பார்க்கவே மாட்டார். தீர்த்த தானம் பண்ணா அதேதான், அன்னதானம் பண்ணா அதான். அந்த மாதிரி தானம் பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ரத்தையோட அவர் வந்து தானம் பண்ண காரணத்தினால ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்ற நிலைமையில அவர் ஸ்ரத்தையாக எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியவர் அனுபடினால அந்த தர்மத்தை அப்படியே பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ற அந்த தர்ம சிந்தையோட இந்த காரியங்கள்ல அவர் ஆற்றுகிற காரணத்தினால அம்பரமே தண்ணீரே சோரே இங்க ஏன்னு ஏவக்காரம் சொல்றார். ஏவக்காரம் சொன்னா அந்த ஏவக்காரத்துக்கு அர்த்தம் அவதாரணம் சம்ஸ்கிருதத்துல. இந்த அவதாரணத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா இங்க ஒரு விஷயம் தொக்கி நிற்கிறது உள்ளுக்குள்ள பொதிந்து கிடைக்கிறது. என்னன்னா இவர் வந்து அந்த வஸ்திரத்தை தானம் பண்ண அந்த தானம் பண்ற அழக பார்த்தா இதுக்காகவே இவர் பிறந்தவரோ இது எங்க கத்தாரோ இவர் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் நினைக்க தோன்றுமாம். அந்த மாதிரி வஸ்திர தானம் பண்ணுவாராம். அதே மாதிரி தீர்த்த தானம் பண்ணச்சு அதே நிலைமைதான். அதே மாதிரி அன்னதானம் பண்ணச்சியும் இந்த மாதிரி யார் அன்னதானம் பண்ணுவா அப்படின்ற நிலைமையில இவர் அன்னதானம் பண்ணுவாராம். அப்படினால அந்த தானம் பண்றது கூட அந்த தான பிரக்கிரியன்னு ஒண்ணு இருக்கிறபடினால அதை ஒழுங்குமுறையா அழகாக பண்ணுபவர் ஆனபடினால அப்பேற்பட்டவர் இந்த நந்தகோபன். முதல்ல நந்தகோபனுடைய அந்த பெருமையை ரொம்ப அழகாக இங்க ஆண்டாள் இங்க நமக்கு சாதிக்கிறார். அதுல விசேஷிச்சு கீதா சாஸ்திரத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு தானம் எப்படி பண்ணணும்னு சொல்லச்ச தாத்தவியம் இது எத்தானம் தீயத்தே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் மதம் அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. தாத்தவியம் இது எத்தானம் கொடுக்கணும், நாம் கொடுத்தாதான் பாவம் அவன் சிரமம் தீரும் அப்படின்ற எண்ணத்தோட அதாவது ரொம்பவும் தீனாளாக இருக்கக்கூடியவாளுக்கு தேசம் அறிந்து காலம் அறிந்து அவன் கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை மனுஷனை பார்த்து நாம் தானம் பண்ணணும். நிறைய புளிச்ச ஏப்பக்காரனுக்கு எப்ப பார்த்தாலும் ஏப்பம் வந்தனுக்கு பசியே எடுக்காதவனுக்கு எங்க ஆத்துக்கு இல்லாது இவளுக்கு வந்து இந்த அன்னதானம் பண்ணோம்னா அது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி காலம் அறிந்து நாம் தானம் பண்ணணும். சுவாமி எங்காத்துக்கு ஏழா மார்கழி மாசம் நடுவெயில பெருமாளை சேவிச்சுட்டு வெளில வரைச்ச ஒருத்தரை பார்த்துட்டார் எங்காத்துக்கு ஏழாது இவளுக்கு வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் கொடுக்குறேன்னா
இந்த விடிகால வெள்ள இந்த குளிர்ல அவருக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டரை கொடுத்தா அவர் எப்படி சாப்பிடுவார், அது பருகுவாரா? அதே மாதிரி அந்த அந்த ஊர், அந்த ஊரை பார்த்து, அந்த தேசத்தை பார்த்து, காலத்தை பார்த்து, மனுஷாலை பார்த்து, யாருக்கு ஒண்ணு இல்லையோ அப்பேற்பட்ட மனுஷால பார்த்து கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றபடினால, கீதா சாஸ்திரம் சொல்றபடினால, அப்பேற்பட்ட அந்த தான பிரக்கிரியை அதை நன்றாக அறிந்தவர் நந்தகோபன் ஆனபடினால, அம்பரமே தண்ணீரே சோரே இவைகளையெல்லாம் அந்த தர்ம சிந்தையோட தர்ம புத்தியோட இவர் கொடுக்கிறாராம். நந்தகோபர் எப்ப அந்த மாதிரி கொடுத்தார், வஸ்திரதானம் எப்ப பண்ணார், தீர்த்த தானம் எப்ப பண்ணார், அன்னதானம் எப்ப பண்ணார்னு கேட்டார். கிருஷ்ணாவதாரம் ஆன உடனே தனக்கு கிருஷ்ணன் வந்து பிறந்தான், அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன் பெரியாழ்வா சொன்ன மாதிரி எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணிவிட்டான் அப்படின்ற அந்த சமயத்துல அந்த சந்தோஷத்தினுடைய போக்கு வீடாக நிறைய தானங்கள் பண்ணாராம் நந்தகோபன். அதிசகாதவதான்யமனே ஸ்ரீயம் வியதித கல்பதரோர் அனுகல்பதாம். சுவாமி தேசிகன் யாதவா விதயத்தில் அழகாக வர்ணிக்கிறார். அதாவது இவன் வந்து நந்தகோபன் நிறைய தானங்கள் பண்ணாராம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண அந்த சமயத்தில். அதாவது சிந்தாமணியினுடைய, சிந்தாமணி கேட்டதை கொடுக்கக்கூடியது, அந்த சிந்தாமணியினுடைய சோபையையும் இவர் விஞ்சிவிட்டார். அதே மாதிரி கல்பத்தரு, அந்த கல்பவருஷம், அந்த கல்பவருஷத்துக்கான எது அது கீழே போய் நின்று எதை நினைக்கிறானோ அதை கொடுக்கும் கல்பவருஷம், அந்த கல்பவருஷத்தை காட்டிலும் அதிகமாக இவர் வந்து கொடுத்தாராம் நந்தகோபன். ஆக சிந்தாமணி, கல்பத்தரு, அதே மாதிரி காலமேகம், இந்த காலமேகத்தை காட்டிலும் அதிகமாக அர்த்திகளுக்கு ஒண்ணுமில்லேன்னு கேட்டு வரவாளுக்கு தன்னுடைய புத்திர ஜென்ம உற்சவத்தில் நந்தகோபன் நிறைய கொடுத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபதியத்தில் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தான புத்தி இவருக்கு நந்தகோபனுக்கு இருக்கு. ஆக ஒரு மனுஷனுக்கு பேர் எதனால வருதுன்னா, அவனுடைய வஸ்திரத்தை முதல்ல பார்ப்பா, வஸ்திரமே நன்னா இல்லாட்டா இது என்ன அப்படி இருக்காரு. அவர் குச்சேலர்னா ஒருத்தருக்கு பேர், அவர் பாவம், அவருக்கு வஸ்திரமே நல்லா இருக்காதான். குச்சிதா சேலா எஸ் எஸ்ஆ குச்சேலா, பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கக்கூடிய அழுக்கான வஸ்திரத்தை எப்பவும் கட்டியிருந்தாரா அந்த குச்சேலர். ஒரு மனுஷனுக்கு சோபையை எது கொடுக்கறதுன்னா, முதல்ல அவனுடைய வஸ்திரம், அடுத்தது அவனுடைய அந்த சரீர அழகு, அடுத்தது அவன் பேசுற அந்த பேச்சு சாமர்த்தியம், அதே அடுத்தது அவனுடைய வித்யை கல்வி, கல்வி கேள்வியில் அவன் சிறந்து விளங்குவது, அடுத்ததாக எல்லாத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியம் அவனுடைய வினயம், பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டா சேத்துன்றது சாந்தோக்கிய உபனிஷத். பாண்டித்யத்தை பெற்றும் ஒரு வினயன் பணிவோடு நாம் ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கணும்னு சாஸ்திரம் அந்த உபனிஷத் பேசுறது. ஆனா அப்படின்னால வஸ்திரேன வபுஷா பாச்சா வித்யா வினயேனச்ச, ஆனா அப்படின்னால பகாதைஹி பஞ்சபிர்ஹீனோ நரோ நாயாதி கௌரவம்னு ஒரு சம்ஸ்கிருத கவி. ஆனா அப்படின்னால இப்பேற்பட்ட இந்த நிலைமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசையா ஏற்படணும்னா அதுக்கு நாம் ஏதாவது ஒத்தாசப்பட வேண்டாமா, அவனை நாலு பேர் மதிக்கணும், நல்ல வஸ்திரங்களை அவனுக்கு கொடுப்போம், இந்த மாதிரி முனைகின்றார் நந்தகோபன். அதே மாதிரி நந்தகோபனை பத்தி இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றாளே, அது என்ன நந்தகோபன ஸ்தோத்திரம், எதுக்காக பண்ணணும்? நாம் நிஜமா ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியான்னு சஹஸ்ரநாம அத்தியாயத்துல ஸ்தவ்யான்னு எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் இருக்கிற அப்படின்னால, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அருகனாக இருப்பவன், தகுதி வாய்க்க பெற்றவனாக இருப்பவன் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லவா? அவருடைய அப்பாவை போய் ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளே ஆண்டாள் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா இங்க நாம் சாஸ்திர ரீதியாக இதற்கு பதில் சொல்லணும். சாஸ்திரத்துல நியாய சாஸ்திரத்துல தர்க்க சாஸ்திரம், அந்த நியாய சாஸ்திரத்துல ஒரு பழமொழி உண்டு, பிராபர்புன்ற மொழியோ ஒரு பழமொழி உண்டு, அது என்னன்னா காரணகுணாக காரியே சங்கராமந்தின்னுவா. அதாவது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னுவா தமிழ்ல. அந்த மாதிரி கிருஷ்ணன் எப்படி இருக்கானோ, கிருஷ்ணன் மாதிரி கிருஷ்ணனுடைய அப்பாவும் இருக்கார். அதாவது ஒருத்தன் வந்து பொண் பார்க்கறதுக்காக தன் குடும்பத்தோட போனான், தன் பையன்லாம் அழிச்சுன்னு பொண் பார்க்கறதுக்காக போனாவா,
போன உடனே முதல்ல அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வாங்க வாங்க வரவேற்றா. வரவேற்ற உடனே அந்த அம்மா இவன் வந்தவாள உபசரிச்சுட்டு இருக்கா. அப்ப பையனுடைய அப்பா மனசுல கணக்கு போட்டாராம், இந்த அம்மாவுக்கு வயசு இப்போ 50-52 இருக்கும், நம்ம வீட்டுக்கு மாட்டு பொண்ணா வர பொண்ணு அந்த வயசுக்கு இப்படிதான் ரெட்டனாடியா இருப்பா அப்படி மனசுக்குள்ள நினைச்சுட்டாராம். ஆக தாயை போல பிள்ளை நினைச்சுட்டார் மனசுல. ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு ஏந்து வந்துட்டாள் ஆய்வா. அந்த மாதிரி ஏன்னா அம்மா மாதிரியே பொண்ணு இருப்பான்னு. அதே மாதிரி இங்கேயும் கிருஷ்ணனை நினைச்சு பார்த்து கிருஷ்ணன் என்னென்ன காரியம் பண்ணானோ அந்த காரியம்லாம் அப்பா கிட்ட இருக்கா மாதிரி பாக்குறது. ரெண்டு விதமா உண்டு, அப்பா கிட்ட இருக்கிற குணம் பிள்ளை கிட்ட இருக்கா மாதிரி சொல்றது, பிள்ளை கிட்ட இருக்கிற குணம் அப்பா கிட்ட இருக்கா மாதிரி சொல்றது. அந்த நிலைமையில பார்த்தோமானால் இந்த அம்பரம், அம்பரமே தண்ணீரே சோரே இதெல்லாம் அப்படி அறம் செஞ்சவன், அந்த தர்ம சிந்தையோடு கொடுத்தவன் ஸ்ரீகிருஷ்ணனும் அதே மாதிரி பண்றான். அவன் வந்து வஸ்திரதானம் பண்ணான், தீர்த்த தானம் பண்ணான், அன்னதானம் பண்ணான். அதையும் இங்க ஆண்டாள் திருவுள்ள பத்துகிறாள்னு பூர்வாச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆக சுவாமி தேசிகன் வாசோஹிருத்வா தினகரசுதா சந்நிதவ் வல்லவீனாம்னு கோபால விம்சத்தியில அந்த கோபிகைகளை வந்து சிக்ஷிக்கணும்ன்றதுக்காக தீர்த்தாமடைச்ச எந்த விதமான வஸ்திரமும் இல்லாம யாரு பார்க்க போறார், கதவு சாத்தி நாம குளிக்கிறோம், ஒன்னும் வஸ்திரம் வேண்டாம் நினைக்க கூடாது. யார் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி வஸ்திரத்தோட தீர்த்தமாடணும் சாஸ்திரம் சொல்றது. அந்த சாஸ்திரார்த்தத்தை சிக்ஷிக்கணும்ன்றதுக்காக தான் ஸ்ரீகிருஷ்ணன் அவள்லாம் நதியில தீர்த்தமாடி இருக்கிச்ச வஸ்திரம் இல்லாம இருந்த தங்கள் புடவைகள் எல்லாம் மேல மரத்து மேல வச்சுட்டு போன அந்த சமயத்துல அந்த கீழே வச்சுட்டு போன உடனே கிருஷ்ணன் அங்க வந்து அந்த எல்லா சேலையும் எடுத்துட்டு மரத்து மேல கொண்டான். சேலை இல்லாம அவள்லாம் கஷ்டப்படுறா. அப்ப வந்து கிருஷ்ணா குடு குடு ஒரு கையை தூக்கி கேட்கிறா. அப்போ இல்ல இல்ல ரெண்டு கையும் நீங்க தூக்கி அஞ்சலி பண்ணாதான் கொடுப்பேன்னு சொல்லி உடனே அதே மாதிரி அவளுக்கு அந்த வஸ்திரத்தை கிருஷ்ணன் கொடுத்த அந்த விஷயத்தையும் இங்க நாம் நினைச்சு பார்க்கணும். அனபடினால இத்தால் அஞ்சலி வைபவம் பேசிட்டு பூர்வாச்சாரியா கூட சொல்லியிருக்கா. அனபடினா அப்பேற்பட்ட நிலைமையில கிருஷ்ணன் வஸ்திரதானம் பண்ணது என்பதானது பிரசித்தமாக திரௌபதியினுடைய மான சம்ரட்சணம் நடந்த சமயத்துல அந்த திரௌபதியை அவ பஞ்ச பாண்டவாள் அப்படி அவ பேரை சொல்லி சூதாடின காரணத்தினால உடனே திரௌபதியே தங்களுக்கு பணிப்பெண்ணாக ஆக்கணும்னு துரியோதன் ரொம்ப வேகமாக தன் தம்பி துஷாசனனை அனுப்பி திரௌபதிய ஆழ்ச்சிடுவான்னு சொல்றான். அங்க போனா அவள் வந்து வீட்டுக்கு வரக்கூடியாத ஒரு நிலைமையில இருக்கா திரௌபதி. இருந்தாலும் இவன் வந்து கூப்பிடுறான். அவள் வந்து தன் நிலைமையை சொன்ன உடனே தர தரன் பிடிச்சி இழுத்துன்னு வரான். அவள் வந்து சபையில வந்து நின்ற உடனே தன்னுடைய கணவன்மார்களை எல்லாம் பாக்கறா. அவ பூமியை பார்த்துட்டு இருக்கா. சரி இவளை நம்பி இனிமே லாபம் இல்லைன்னு சர்வலோக பர்த்தாவாக இந்த பர்த்தாக்களை நம்பி லாபம் இல்ல, லோக பர்த்தாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனை தியானம் பண்ணலாம்னு உடனே அவள் ஹா கிருஷ்ண துவாரகாவாசின்னு அப்படி மனசுல நினைச்சுண்டு சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சொல்லி அந்த எம்பெருமானை ஸ்ரீகிருஷ்ணனை நினைச்ச உடனேயே கிருஷ்ணன் அங்கேந்து புடவைய சுரந்தான். ஆக அவன் வந்து வஸ்திரதானம் பண்ணியிருக்கான் திரௌபதிக்கு. அம்பரமே தண்ணீரே தீர்த்த தானம் பண்ணான். எப்போன்னா அதாவது பாண்டவர்களுடைய குதிரை குருக்ஷேத்திரம் போற வழியில பரத யுத்தம் செய்வதற்காக குருக்ஷேத்திரம் போற வழியில பாண்டவர்களுடைய அந்த குதிரைகளுக்கு தாகம் எடுத்த போது கிருஷ்ணன் வந்து வாருணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி தண்ணீர் வரவழிச்சு அந்த குதிரைகள்லாம் தகசாந்தி பண்ணிக்கக்கூடிய நிலைமையில அந்த மாதிரி செஞ்சான்னு இது அழகாக ஹரிவம்சம் ஸ்ரீபாகவதம் எல்லாம் சொல்றது. மன்னர் மருக மைத்துனன்மார்க்கு ஒரு தேரின் மேல் அப்படின்னு அந்த மோழை எழுவித்தவன் மலைன்னு சொல்லி சுவாமி பெரியாழ்வார் அழகாக இதை வர்ணிக்கிறார். ஆனபடினால அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அன்னதானம் கூட கிருஷ்ணன் பண்ணான். எங்கே என்ன பத்ம விலோச்சனம்னு ஒரு இடம் பிருந்தாவனம் பக்கத்துல, அந்த பத்ம விலோச்சனத்துல மகர்ஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா. மத்தியான வேளை இந்த இடையர்கள் கிருஷ்ணனோட இருக்கிற அந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பசியா இருக்கு, கிருஷ்ணா ரொம்ப பசியா இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா. அந்த சமயம் பார்த்து அங்க யாகம் பண்ற இடத்துல அவ தலிவு பண்ணிட்டு இருக்கா. அந்த வாசனை ஜம்முன்னு இங்க வந்தது. உடனே கிருஷ்ணா கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு கேட்டா. அங்க போய் கேளுங்க கொடுப்பான்னு கிருஷ்ணன் சொன்னான். இவன் அத்தனை பேரும் போய் நின்றா போங்கடா போங்கடான்னு அவள்லாம் விரட்டி அடிச்சுட்டா மகர்ஷிகள். இவாள வந்து நிக்கிறா கிருஷ்ணா அவ ஒண்ணு குடுக்கலன்னு. நீங்க தப்பு பண்ணிட்டுங்க, பின்புறமாக போய் அந்த ரிஷி பத்னிகளை போய் என் பேரை சொல்லி கேளுங்கன்னு சொன்ன.
அதே மாதிரி வா பின்புறமாக போய் கேட்ட உடனே கிருஷ்ணனா கிருஷ்ணன் கேட்டாரா கிருஷ்ணன் அம்சாரான்னு சொல்லி ரொம்ப பக்தியோட அத்தனை பேருக்கும் அவ வந்து அங்க பண்ணி இருந்த அத்தனை அந்த சித்திராண்ணங்களையும் கொடுத்து அனுப்பினதாக புராணம் பேசுறது. ஆனா அப்படினால இது ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில வேர்த்து பசித்து வைரசைந்து வேண்டரிசில் உண்ணும் போது இதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்ம விலோசனத்தென்னை உயித்திடுமின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளும் இதை பாசுரமிட்டாள். ஆக கிருஷ்ணன் அந்த தானங்கள் எல்லாம் அவன் பண்ணபடியினால கிருஷ்ணனை சொல்லுவதிலும் நோக்குன்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக இங்க சொல்லியிருக்காள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், இந்த அறம் தானம் பண்ணணும்ன்ற அந்த கர்த்தவியம் அப்படின்ற பிரதிபத்தியோட நேர்மையோட அன்று சம்சயத்தோட அவ இவ அப்பாவும் பிள்ளையும் அந்த காரியத்தை செய்யறவாள். ஆனபடினால தகப்பன் நந்தகோபன் செய்யறாருன்னா அவர் எதுக்காக செய்யறார், கிருஷ்ணனுடைய அந்த மங்களார்த்தமாகவும் பையனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காகவும் பையனுடைய வெற்றி எப்போ வெற்றி அடையணும் அவன்றதுக்காகவும் ஆக மங்களார்த்தத்துக்காகவும் விஜயார்த்தமாகவும் அவர் அறம் செய்கிறாராம். அப்பேற்பட்ட அந்த தானம் செய்கிற அந்த சிந்தை அவருக்கு இருக்கு நந்தகோபனுக்கு. அதை முதல்ல சொல்றார், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். ஆக இந்த தானம் பண்ணணும்ன்றத நாம் வந்து நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக இதை நமக்கு காட்டி தந்திருக்கா. அதிலும் குறிப்பாக இங்க திருப்பாவை வியாக்கியானத்தில் இல்லாட்டாலும் நம் பெரியவா சொல்ற ராமன் வந்து அத்திரிகுமாரர் துர்வாசருக்கு அன்னதானம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் ராமாயணம் உத்தரகாண்டத்தில். தச்சுருத்வா வசனம் ராஜா ராகவஹா பிரீதமானசா போஜனம் முனி முக்கியாய யதா சித்தம் உபாகரத்து அப்படின்னு அந்த துர்வாசருக்கு அவர் அன்னம் விட்டதை ஸ்ரீமத் ராமாயணம் வர்ணிக்கிறது. அதபடினால தானம் பண்ணணும். பெரியாழ்வார் கூட திருக்கோட்டியூர் திவிதேசம் கோஷ்டிபுரம் அந்த திருக்கோட்டியூர்ல இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாள் எப்ப பார்த்தாலும் தானம் தான சிந்தையோடையே இருப்பாளாம். காசின் வாய் கதம் விற்கிலும் அப்படின்ற ஒரு பாசுரத்தினால இந்த விஷயத்தை அழகா சொல்றிருக்க. அதாவது அரிசி விலை மடமடம் நிறைய ஏறி இருந்தா கூட அதை பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டாளாம். அந்த ஊர்ல இருக்கவா என்ன விலையா விற்கட்டும், விருந்தாளின்னு வந்தா அவளுக்கு நிறைய நாம் வந்து தானம் பண்ணணும், அவளுக்கு போஜனம் செய்விக்கணும், அவளுக்கு தெரியாராதனை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் திருக்கோட்டியூர்ல இருக்கவாளுக்கு உண்டுன்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. ஆக தானத்தினுடைய மகிமைத்தால் பேசப்படுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். எம்பெருமான் எங்க கிருஷ்ணனை நீ பெற்றுக் கொடுத்த சுவாமி அல்லவா, நீ எங்களுக்கு நீயே எனக்கு சுவாமி. என்ன என் கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன், எங்களுக்கு கிருஷ்ணன் தாரக போஷக போக்கியமாக இருக்கக்கூடியவன். ஆக நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அம்சங்களும் வாய்க்க பெற்றவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக தாரக போஷக போக்கியமாக உண்ணுஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி எல்லாம் எங்களுக்கு அவன்தானே வாசுதேவா சர்வம் அப்படின்ற நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அப்படினால எங்களுக்கு தாரக போஷக போக்கியமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பெற்று தந்த சுவாமி எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் தேவரீருக்கு சுப்பிரபாதம் அப்படின்னு பாடுறாளாம். ஏன்னா பிதிருமாத்ரு சுத பிராத்ரு தார மித்ராதயோபிவா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவஹா. பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரத்துல அகிர்புத்தினிய சம்ஹிதை என்ற நூல்ல இந்த ஸ்லோகம் இருக்கு. அதாவது தகப்பன் தாய் மகன் சகோதரன் மனைவி நண்பன் இவர் எல்லாருமே ஏதோ ஒரு பலன் ஒரு பலனுக்காக ஏதோ ஒரு பலனை நமக்கு தருவார்கள். ஆனா கேசவன் ஒருவன் தான் எல்லா பலன்களையும் நமக்கு தருகிறான் அப்படின்னு பஞ்சராத்திராகம சாஸ்திரம் சொல்றது. அதபடினால கேசவனாக இருக்கக்கூடிய கேசவ நம்பியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய நந்தகோபன் இவாளுக்கு வந்து சுவாமியாக ஆயிட்டார். அதபடினால எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு கூப்பிடுறாளாம். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் எம்பெருமான். நாட்டிலே பெண்களுக்கு தானம் கொடுப்பதில்லை,
ஏன்னா தானம் கொள்ளுகைக்கு அதிகாரிகள் இல்லாமையினாலே, பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ வந்து நந்தகோபரே நீர் வந்து எங்களுக்கு அந்த கிருஷ்ணனை தரப்போறீர் அல்லவா, ஆகவே தேவரீர் தான் எங்களுக்கு சுவாமி அப்படின்னு சொல்றாளாம் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாள். நந்தகோபாலா எழுந்திராய், ஆக நந்தகோபன் குமரன் அப்படின்னு சொல்லி உம்முடைய அந்த நேர்மையை வச்சிருந்தது மனசுல வச்சிருந்தா நாங்கள் உம்முடைய பிள்ளையை நாங்க ஆசைப்பட்டோம். தாராக பித்திருக்கிருத்தா ஈத்தின்னு ராமபிரான் வந்து எங்க அப்பா பண்ணி வச்ச ஐயர் பண்ணி வைத்த கல்யாணம் பூர்வாச்சாரியாள், ஆக எங்க அப்பா பண்ணி வச்ச கல்யாணம்னு சீதா சீதையை பத்தி சொல்ல செல்லாம் எங்க அப்பா பண்ணி வச்ச கல்யாணம்னு சொல்லுவாராம் ராமன். அந்த மாதிரி தாராக பித்திருக்கிருத்தா ஈத்தின்ற மாதிரி ராமன் சொன்ன மாதிரி கிருஷ்ணனையும் அந்த மாதிரி சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு தேவரி இருக்கிறபடினால, ஆக அப்படியும் கிருஷ்ணனையும் நீர் அந்த மாதிரி நினைக்க வைப்பவர் ஆனபடினா எங்களுக்கு நீர் தான் உண்மையில சுவாமி. ஆக எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், நந்தகோபாலரே நீர் எழுந்துக்கணும்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய சம்மதத்தை கண் ஜாடையினாலேயே தெரிவிச்சார். அவருடைய உத்தரவு வாங்கிட்டு அடுத்த கட்டில் இருக்கிற யசோதை பிராட்டி பார்க்கிறார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொம்பனார்னா ஸ்திரீ அந்த பெண்கள் கூட்டம், அந்த ஸ்திரீ சமுதாயம், அந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் ஏதாவது அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுதா அவா வருந்துவதை காட்டிலும் இவள் அதிகமாக முகம் வாட்டம் அடைவாளாம். ஆக அங்க ஏதாவது மற்ற பேருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அந்த அவ கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் இவள் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிப்பாளாம். அப்பேற்பட்ட இழகிய மனசு யசோதை பிராட்டிக்கு. ஆனபடினால கொம்பனார்க்கெல்லாம், ஆக இவள் சர்வலட்சண சம்பன்னா நாரீனாம் உத்தமாவதூகுன்னு எப்படி சீதா பிராட்டியை வால்மீகி வர்ணிக்கிறாரோ, அந்த ஸ்திரீத்துவ பிரயுக்தமான எல்லா லட்சணங்களும் வைக்க பெற்றவள்னு வர்ணிக்கிறாரோ, அந்த மாதிரி அந்த பெண் சமுதாயம் எல்லாருக்குமே இவள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இவள் இருக்கிறபடினால இவள் வந்து வஞ்சி கொம்பை ஒத்த அந்த பெண்கள் கூட்டத்தில் இவள் முதன்மை பெற்றவளாக இந்த குலத்திற்கே ஒரு மங்கள தீபம் மாதிரி இவள் இருக்கிறபடினால இவளை ஸ்தோத்திரமானம் யசோதை பிராட்டியின்னு ஆசையாக கொம்பெல்லாம் கொழுந்தே அப்படின்றாராம். அதாவது எங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம் வந்தா உன் முகம்தானே முதல்ல வாடுறது, ஆனபடினால ஒரு செடியில தண்ணீர் சரியாக நாம் அத சேர்க்காது போயிட்டோமானா தண்ணி ஜலத்தை அதுக்கு சேர்க்காது போயிட்டா அந்த செடி வாடி போறது. அந்த வாடி போற சமயத்துல முதல்ல வாட்டம் அடைவது எதுன்னா கொழுந்துதான் முதல்ல வாடி போயிடும். அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கவாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கொழுந்து போல் இருக்கிற நீ வாடி போயிடுவாய், கஷ்டப்படுவாய். அப்பேற்பட்ட ஒரு நிலையில நீ இருக்கிறபடினால கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே, எங்க வம்சத்துக்கே நீ விளக்கு மாதிரி இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாளாம். ஆக இந்த விளக்கு என்ன பண்ணும், விளக்குன்னா சம்ஸ்கிருதத்துல தீபகான்னு சொல்லுவாங்க. தீபகான்னா சாஸ்திரத்துல என்ன சொல்றிருக்குன்னா தீபகான்னா ஸ்வபர பிரகாசா தீபகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. ஆக தன்னையும் காட்டிக்கொண்டு இத்தர வஸ்துக்களையும் எது காண்பிக்கிறதோ, அதாவது நான் இங்க இருக்கேன்னு அந்த விளக்கானது தன்னையும் அந்த தன் வெளிச்சத்தினால தன்னையும் காமிச்சுக்கிறது. அதே சமயத்துல அது அப்படியே பரவி இருளையெல்லாம் போக்கடித்து மற்ற இடங்களையும் அது காட்டி கொடுக்கிறது. ஆக தன்னையும் காட்டி கொடுத்து இதர இடங்களையும் அது காட்டி கொடுக்கிற காரணத்தினால தீபம்னு விளக்குன்னு அதுக்கு பெயர் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட விளக்கு மாதிரி தன்னையும் அழகாக காண்பித்துக் கொண்டு, அதாவது ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு மற்றவருடைய அந்த சுகதுக்கங்களையும் பங்கு கொண்டு இவள் இருக்கிறபடினால ஒரு கொழுந்தாக வர்ணிக்கப்பட்டாள் யசோதை பிராட்டி. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, சீதா பிராட்டி மாதிரி இவ இருக்கான்னா பூர்வாச்சாரியாள். திரையானாம் பரதாதீனாம் பிராத்திருணாம் தேவதாச்ச யா ராமசேச்ச மனக்காந்தா பிராணேபியோபி கரியசின்னு சீதா பிராட்டியை வால்மீகி சொல்றார். அதாவது பரதன்
லட்சுமணன் சத்ருகணன் இந்த மூணு சகோதரர்களுக்கு தேவதை மாதிரி தென்படுறாராம் இந்த மதினி சீதா பிராட்டி. அதே மாதிரி ராமனுக்கு மிகவும் பிரியமானவளாக இருந்தாள், ராமனுடைய பிராணன் மாதிரி இவள் இருந்தாள் அப்படின்னு சீதா பிராட்டியை வர்ணிக்கிற மாதிரி ஊருக்கே இவள் தேவதையாக இருக்கிறவள். ஆனபடினால கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே அப்படின்னு சொல்ற. ஆக இந்த குலத்துக்கே ஒரு விளக்குமா இருக்கக்கூடிய யசோதை பிராட்டியே, கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி, எங்களுக்கெல்லாம் நீ சுவாமினி அதாவது எஜமானி அப்படின்ற நிலைமையில நீ இருந்திருக்காய். ஆக எங்களுக்காக நீ கிருஷ்ணனை பிள்ளையாக பெற்று நீ உபகாரம் செய்கிற காரணத்தினால எங்களுக்கு நீதான் உண்மையில் எஜமானி சுவாமினி அப்படின்னு இவ சொல்றாளாம். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், யசோதை பிராட்டியே நீ வந்து தூங்கி எழுந்துக்கணும்னு சொல்ல, துயிலழாயின்னு சொல்லல, அறிவுராயின்னு சொல்ற. பெண் வருத்தம் பெண்ணுக்குத்தான் தெரியும், பெண்ணுடைய இதயம் மற்றொரு பெண்ணுக்கு தான் தெரியும். அதபடினால எங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை, கிருஷ்ணனை காண வேணும்ன்ற எங்களுடைய அந்த பரிதவிப்பு பெண்ணாகிய உனக்கு தான் புரியும். ஆக நாங்க எதுக்கு வந்திருக்கோம்ன்றத நீ அறிவுராய் தெரிஞ்சுக்கோ, அது போற எங்களுக்குன்ற. ஆக ஸ்ரீ நந்தகோபரை போல் இருக்காமல் எங்கள் போல் நீ பெண் ஆனபடியினால பெண்ணினுடைய நோயை நீ அறிய வேணும் அப்படின்னு கேட்கிறாளாம். ஆக யசோதாய், இவ பேரே யசோதான்னு பேரு. தஸ்ய நாம மகத்யஷஹ அப்படின்னு வேதத்துல ஒரு மந்திரம். ஆக அந்த எம்பெருமானுக்கு அந்த பரமாத்மாவுக்கு, தஸ்ய அந்த பரமாத்மாவுக்கு நாம திருநாமம் மகத்யஷஹ பெரிய யசஸ் கீர்த்தின்னு அவனுக்கு பேரு. ஆக யசஹானே பரமாத்மாவுக்கு பேரு, யசஹா ததாதி தி யசோதா. ஆக அந்த கீர்த்தியாகிய பரமாத்மாவையே கொடுத்தவள் ஆனபடியினால இவளுக்கு யசோதான்னு பேர் வந்துடுத்து. ஆக இவள் வச்ச பேர் இவளுக்கு அது அன்வர்த்தம் நாமேன்னு சாஸ்திரங்கள்ல, அதாவது தகுந்த பேர், அதாவது வச்ச பேருக்கும் அந்த மனுஷிக்கும் பொருத்தம் அவள் அண்ணா இருக்கு. சில பேருக்கு விசாலாட்சின்னு பேர் இருக்கும், விசாலமான கண்ணு உடையவள்னு இருக்கும் பேரு, அந்த பேருக்கு அர்த்தம். கிட்டக்க போய் பார்த்தா அந்த பொண்ணு கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாது. ஆக பேருக்கும் அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இருக்காது. சுந்தரன்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கும், கிட்டக்க போய் பார்த்தா அவர் மூஞ்சி மொத்தம் அம்மா புள்ளியா இருக்கும். ஆக பேருக்கும் அந்த மனுஷனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அங்க காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்றான், ததைவ சோபூத் அன்வர்த்தா ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் அப்படின்றான் ரகுவம்சன் நாலாவது சர்க்கத்துல. ராஜான்னா இந்த ரகு மகாராஜா தான் ராஜா. ஏன்னா அவனுக்கு பேர் ராஜான்ற பேரானது அன்வர்த்தம் நாம, அதாவது சரியா பொருத்தமா இருக்கு அவன் பேரு. அவன் இவன் தான் உண்மையில் ராஜா. ராஜான்னு அர்த்தம் என்ன, ரஞ்சயதி இதி ராஜா, மகிழ்ச்சி அடையும்படி செய்பவன் யாரோ, மக்கள் மகிழ்ச்சி அடையும்படி செய்பவன் யாரோ அவன்தான் ராஜா. இவன் அப்படி இருக்கான். ஆக பேருக்கு தகுந்த நபர் இவன் அப்படின்னு காளிதாசன் ரகு மகாராஜாவை புகழ்ந்த மாதிரி அந்த பேருக்கு தகுந்தார் போல் யசோதை பிராட்டி, யசோதான் அவளுக்கு பேரு, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி யசஹான்ற பெயரை உடைய பரமாத்மாவாகிய ஸ்ரீகிருஷ்ணனை இவள் கொடுக்கிறவள் ஆனபடினால யசோதான் இவளுக்கு பேர் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. ஆக யசோதாய் அறிவுராய், நாங்கள் வந்த காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் தாயே. ஆக ஹித காமரான, ஹிதத்தைய நன்மையையே எப்பவும் கோருபவர் நந்தகோபர். ஹித காமரான நந்தகோபர் எழுந்துவிட்டார், பிரிய காமையான நீ இந்த மாதிரி சயனிச்சு இருக்கலாமா, எங்களுக்கு பிரியத்தையே செய்யக்கூடிய நீ இந்த மாதிரி சயனிச்சு இருக்கலாமா, ஏன்னா நீ வந்து எங்களுக்காக பரிந்து பேசுபோல் அல்லவா, எங்களுக்காக பரிந்து பேசுகிற அதே சமயத்துல கிருஷ்ணனிடமும் வால்லபியத்தோடு கூடினவள் அல்லவா நீ. யாராவது ஏதாவது கிருஷ்ணன் பேர்ல வந்து ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்தா, குறை சொல்லுவதற்காக வர சமயத்துல அவ எதிர அஞ்ச உரப்பாள் உரைப்பாள் அசோதைன்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அவ எதிர கிருஷ்ணனை அதற்ற மாதிரி பேசிட்டு அவ போன உடனே ஆனாட விட்டுட்டு இருக்கும்னு அந்த குழந்தை இஷ்டத்து கிருஷ்ணன் விளையாடும்படி அவன் விளையாட வச்சு அழகு பாக்குறவளாச்சே நீ. ஆக தாயே யசோதை பிராட்டியே அப்படின்னு இவ வந்து ஆசையாக, யசோதாய் அறிவுராய் நீயும் நாங்க எதுக்காக வந்திருக்கோம் நீ அறிந்து கொள்ள வேண்டும், நீ அறிந்தால் ஒரு குறை உண்டோ எங்களுக்கு அப்படின்னு சொல்றாளாம் இவா. ஆக
நந்தகோபரை எழுந்திராய்னு சொல்லிட்டு இவளை அறிவுறாய்னு சொல்றதுனுடைய அந்த சுவாரஸ்யம், இவள் நெஞ்சிலே அதை உணர்த்தி அதை வந்து அவள் நெஞ்சால அப்படியே நினைச்சு பார்த்து அவள் எங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற அந்த அபிப்பிராயம் தான். சுவாமி நம்மாழ்வார் பெருமாளை எத்தனையோ விதமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தார். பெருமாளும் அவருக்கு சாட்சாத்காரம் கொடுக்கல. ஒரு நாள் சொன்னார், என் நெஞ்சினால் நோக்கி காணீர்ன்ற, என் நெஞ்ச வந்து பாரும், என் நெஞ்சில உம்மத்தவரை யாராவது நான் நினைக்கிறேன்னா பாரும், என் நெஞ்சி நோக்கி காணீர்ன்ற. அந்த மாதிரி இங்க சொல்றாளிவா. ஆக யசோதாய் அறிவுராய், உடனே யசோதை பிராட்டி அவளுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, அனுமதி கொடுத்துட்டா போங்கோன்னு அடுத்த கட்டுக்கு போற. அடுத்த கட்டு ஒரு ரூம் மாதிரி வச்சுங்களேன். அடுத்த இடத்துக்கு போனா அங்க கிருஷ்ணன் சயனிச்சுன்னு இருக்கார். கைகூப்பிட்டு கிருஷ்ணனை பார்த்த உடனே அவ பக்தி பாரவசியத்தோட, அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோபானே உறங்காதெழுந்திராய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாள். இந்த திருப்பாவை என்பதே ஒரு யாகம் பண்ற மாதிரி. பொதுவா யாகம் பண்ற இடங்கள்ல எந்த யாகத்தை எடுத்துட்டாலும் அந்த யாகத்தினுடைய ஆரம்பத்துல திருவிக்கிரமண தியானம் பண்ணம் சொல்றிருக்கு. யாகத்தினுடைய நடுவுல திருவிக்கிரமண தியானம் பண்ணம் சொல்றிருக்கு. யாகத்தினுடைய கடைசியில திருவிக்கிரமண தியானம் பண்ணம் சொல்றிருக்கு. ஆக மூன்றாம் பாட்டுல ஓங்கி உலகந்த உத்தமன்னு அந்த திருவிக்கிரமண தியானம் பண்ணால், இது ஒரு யாகம் தானே, திருப்பாவையே ஒரு யாகம். ஆஹா, திருவிக்கிரமண தியானம் பண்ணா. இந்த 17வது பாட்டுல மத்திய நடுவுல திரும்பவும் திருவிக்கிரமண தியானம் பண்றா. கடைசியில அன்றி உலகமந்த அடி போற்றி கடைசியிலையும் திருவிக்கிரம தியானம் பண்ண போறா. இதனால ஒரு விலட்சணமான சாஸ்திரார்த்தம் நமக்கு சூச்சிதமாக ஆறுது, சொல்லப்பட்டதாக ஆகிறது. ஆக திருப்பாவை என்பதானது ஒரு யஜ்ஞ யாகம் பண்ண அந்த ஒரு புண்ணியத்தை நல்கக்கூடியதுன்ற விஷயம் இதனால கோச்சரமாறுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க அழகாக அந்த வாமனாக அவதரித்து திருவிக்கிரமனாக வளர்ந்து எம்பெருமான் காரியமாற்றியதை அழகாக சொல்றாள் ஆண்டாள். அம்பரம் ஊடறுத்து, ஆக ஏதோ ஒரு பிரயோஜனம் தங்களுக்கு ஓணும். அந்த பிரயோஜனத்தை அடைஞ்ச உடனே திரும்பவும் பெருமாள் நினைக்க மாட்டாவாள்லாம். பிரயோஜனாந்தர பரர்கள்னு தேவதைகளை, அந்த பிரயோஜனாந்தர பரரான தேவர்களுக்காக நீ பண்ண அந்த ஆயாசத்தோடு கூடின அந்த காரியம் எப்பேற்பட்ட காரியம். கிருஷ்ணா சர்வேஸ்வர புருஷோத்தமா, அந்த தேவர்களுக்காக ஆகாசம் பிரகாசம் எல்லாத்தையும் அது முழுக்க அடங்க ஒரு பிரதேச நியத்தி இல்லாமல் எல்லா இடத்திலையும் நீ வந்து அம்பரம் ஊடு அறுத்து, அம்பரத்தினுடைய நடுவுள்ள ஆகாசம் நடுவில் அப்படியே அதை அறுத்து பேதித்து கொண்டு அப்படியே அதை பிளந்து கொண்டு அப்படியே அப்படியே உள்ள நுழைஞ்சு நீ அந்த காரியத்தை ஆற்றினாய். உலகத்தை எல்லாம் விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம்னு நீ வந்து அந்த காரியத்தை பரிச்சக்கரவர்த்தி தானம் கொடுத்த உடனே அந்த காரியத்தை நீ பண்ணலையா? உலகத்தையெல்லாம் நீ உன்னுடைய திருவடியினால அளந்தாய் அல்லவா கிருஷ்ணா அப்படின்னு இங்க ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்றாள். ஆக அந்த மாதிரி பெருமாள் வாமனாக பிறந்து அந்த தானம் கொடுத்த உடனே திருவிக்கிரமனாக வளர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கான் மேல ஆகாசத்துல. சுவாமி தேசிகன் இதை தரிசிச்சார். தேகலீச ஸ்துதியில உடனே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்லோகத்தை அப்படியே ஸ்லோகமாக அதை வடிச்சு தரார் சுவாமி தேசிகன். பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தாபிதானபி ததிஹி தவ பூர்வமாசீத்து ஹாவளிஹி பரமதோ ரசனாகலாபஹ தாகணஸ்ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹி. தேகலீச ஸ்துதியில அழகாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பக்தனுக்கு பிரியமானவனே தேகலீச பெருமாளே, கோவலூர் திருக்கோவலூர் இடைகழியிலே தோன்றினவனே, நீ வந்து ஒரு கால விசேஷத்துல பாமனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த சமயத்துல அப்படியே நீ போயிட்டே இருக்க மேல ஆகாசத்துல, முக்தாபிதானபிதி தவ பூர்வமாசீத்து, அந்த அப்படியே போகச்ச அந்த ஆகாசத்துல போய் வளர்ந்துன்னு போயிட்டுச்ச நட்சத்திர மண்டலங்கள்லாம் உன் சிரசுக்கு உன் கிரீடத்துக்கு அலங்காரமாக அமைஞ்சது
அப்படியே இன்னும் மேல போயிட்டு இருக்காய். அந்த நட்சத்திர மண்டலம் உன் கழுத்துக்கிட்டு திருக்கழுத்துக்கிட்ட வந்தது. உன் திருக்கழுத்துல ஏதோ ஒரு ஹாரம் சமர்ப்பிச்ச மாதிரி இருந்தது. இன்னும் மேல நீ ஓங்கி வளர்ந்தாய். அப்ப வந்து உன்னுடைய இடுப்புங்கிட்ட வந்து அது ஒட்டியான மாதிரி இருந்தது நட்சத்திர மண்டலம். இன்னும் நீ அதிகமாக வளர்ந்து போனாய். அப்போ உன் காலுக்கு திருக்கால்களுக்கு ஏதோ ஒரு தண்டை போட்ட மாதிரி நட்சத்திர மண்டலங்கள் பிரகாசித்தனன்னு ஆச்சரியமாக வர்ணிக்கிறார் தேகலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன். அதெல்லாம் மனசுல வச்சுன்னுதான் அம்பரம் பார்த்தோமானால் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த ஆக இரு விசும்பினூடு போயின்னு ஆழ்வார் வர்ணிச்ச மாதிரி அப்படி எல்லா இடத்தையும் அப்படியே அவன் பிரவேசிச்சு அவன் அந்த உலகத்தையெல்லாம் அழைக்கின்றான் அளந்தான் அந்த திருவிக்கிரமன். உலகளந்த உறங்குகிற பிரஜையை தழுவிக்கொண்டு கிடக்கும் தாயை போல இருந்ததே குடியாக இருக்கிற அத்தனை மக்கள் அவள் கோரினாள் கோராதவாள் பெருமாளை அப்படியே பிரார்த்தனை பண்ணிருக்கவா பிரார்த்தனையே பண்ணாதவா அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லார் சிரசிலும் தன்னுடைய பாத தூளி படும்படி அப்படியே வளர்ந்து கொண்டே போகின்றான் எம்பெருமான். போனான் அந்த சமயத்துல ஆக ஊரன்னை வார்த்தார் போலே திருவடிகளை வைத்து பூர்வாச்சாரியாள் ஊரன்னை வார்த்தார் போலேன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறவா ஒரு கையில எண்ணெய் எடுத்துட்டு தலையில உச்சந்தலையில வச்சு கொஞ்சம் மொல்லம தட்டி தட்டி அந்த எண்ணெயானது உள்ளுக்குள்ள இறங்குற மாதிரி அவ வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிச்ச பண்ணுவா. அதுக்கு ஊரெண்ணெய் விடுதல் ஊற ஊற எண்ணெய் விடுதல்னு அர்த்தம். அந்த ஊரெண்ணெய் வார்த்தாரு போல அப்படியே எல்லார் சிரசிலும் தன் திருவடியை வச்சுண்டே அப்படியே அவன் ஓங்கி வளர்ந்தான். ஆக அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அந்த மாதிரி லோகத்தையெல்லாம் தன்னுடைய திருவடியினால அளந்தவனே பரோ மாத்திரையா தனுபாவிருத்தானா அப்படின்னு அந்த புருஷ சூக்தத்துல உபேதே வித்ம ரஜசி பிருத்திவியாக விஷ்ணோ தேவத்வம் பரமத்ரவித்சேன்னு சொல்லி உன்னுடைய அந்த இரண்டு அடிவைப்பை நாங்கள் பார்த்தோம் மூணாவது அடிவைப்பை நாங்க பார்க்கலையேன்றது வேதம். அந்தபடி அந்த மாதிரி எம்பெருமான் உலகை அளந்தான். உலகளந்த உம்பர் கோமானே தேவாதி தேவனே உம்பர் கோமானே உம்பர் நித்திய சூரிகள் அவளுக்கு கோமானே அவளுக்கு சுவாமியாக அரசனாக அவளுக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவனே அல்லது தேவதைகளுக்கெல்லாம் நிர்வாகனாக தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவனே உம்பர் கோமானே அப்படின்னு சொல்றாராம். ஆக உம்பர் கோமானே உறங்காந்தெழுந்தீராய் அவன் அந்த மாதிரி ஓங்கி உலகந்த அந்த சமயத்துல அந்த சீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்லாம் அந்த எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை பார்த்து புகழ்ந்து பேசினாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அத்தனை பேருடைய பேரன்புக்கு பாத்திரமாக பேரன்போடு அந்த பேரன்பை பெற்றவனே ஆக தேவதைகளுக்கெல்லாம் நாயகனே நித்திய சூரிகளுக்கு நாயகனே உறங்காது எழுந்தீராய் நீ வந்து தூங்கலாமா நீ நிதிர போகலாமா ஏன்னா எம்பெருமானுடைய அவதாரம் என்பதே எதுக்காக இந்த தமோகுண பிராசுரியத்தோடு இருக்கக்கூடிய தமோகுணம் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரிகள் இந்த சம்சாரிகளுடைய இந்த உறக்கத்தை அந்த உறக்கத்திலே இருந்து அவர்கள் எழுந்திருக்க வேணும்னு எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சம்சாரிகளுடைய தூக்கத்தை தூக்கத்திலே இருந்து எங்களை வந்து எழுப்புவதற்காகவே நீ அவதாரம் பண்றவன் அப்பேற்பட்ட ரட்சகனாக இருக்கக்கூடிய காப்பவனாக இருக்கக்கூடிய நீ வந்து தூங்கலாமா கிருஷ்ணா ரட்சகராய் இருப்பார்க்கு உறங்க விரகுண்டோ என்கிறாள் வியாக்கியானம். ஆக அந்த மாதிரி ரட்சகனாக இருக்கக்கூடிய நீயே வந்து தூங்க ஆரம்பிச்சேன்னு எப்படி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிருக்கு அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் குடித்தனம் இருக்கா அவ எல்லாருக்கும் சொந்த வீடுதான் மசல்ல ஒரு ஒரு காவலாளியே போட்டிருக்காவ அந்த காவலாளி ராத்திரி கரெக்ட் 9 மணி ஆன உடனே அவன் பெட்டை தட்டி அவன் தூங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான்னா எப்படி அந்த காவலாளியை வந்து அவ அத்தனை பேரையும் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் அவனை வச்சிருக்கா ராத்திரி வேலை கண் விழிச்சுன்னு பாத்துக்கணும் இல்லையா அவன் ஆக அவனே முதல்ல தூங்கிட்டா எப்படி ஆக லோகத்தை எல்லாம் காப்பதற்காகவே நகி பாலன சாமர்த்தியம் ரித்தே சர்வேஸ்வரம் ஹரிம்னு சாஸ்திரம் சொன்ன ரீதியில அந்த பாலன சாமர்த்தியம்ன்றது ஸ்ரீஹரியை தவிர நூத்தனுக்கு இல்ல அப்பேற்பட்ட பாலன சாமர்த்தியத்தோடு கூடின அந்த காப்பாற்றும் காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான்னு அழ்வார் சொன்ன மாதிரி காக்கும் இயல்போடு கூடின நீ உறங்கலாமா
உறங்காது எழுந்திராய் அப்படின்றார். அப்படின்ற ஆண்டாள் கிருஷ்ணா நீ வந்து எங்களுக்கு உன்னுடைய திருவுருவத்தை எங்களுக்கு காமிச்சா போறோம், எங்களுக்காக நீ வந்து உன்னுடைய வடிவை சுருக்கிக்க வேண்டாம். தேவதைகள் உன்னை பிரார்த்திச்சா அவ இந்திரனுடைய பிரார்த்தனைக்காக நீ வாமனாக உன் உடம்பையே சுருக்கி குள்ளமாக நீ ஆயிட்ட, அந்த மாதிரி நான் கேட்கிறமா வேண்டாம். ஆக இங்கு வடிவை சுருக்கவும் அதே மாதிரி அந்த சுருங்கின அந்த உடம்போட குள்ளமாக ஆகி நீ என்ன பண்ணாய், போய் யாச்சனை யாச்சித்தாய். நாங்க எங்களுக்காக நீ யாத்தி போய் யாச்சிக்க வேண்டாம் கிருஷ்ணா. அந்த தானம் கொடுத்த உடனே நீ பெரியவனாக நீண்டு வளர்ந்தாய் அல்லவா, அந்த காரியம் எங்களுக்காக நீ பண்ண வேண்டாம். எங்களுக்காக நீ அந்நீதனம் அப்போ நெடிது வளர்ந்து நீ வந்து உலகத்தை எல்லாம் அளந்தாய், எங்களுக்காக அளக்கிற காரியம் நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லல, அதுவும் பண்ண வேண்டாம். ஆக நீ உன் அழகை காட்டினால் போதும் கிருஷ்ணா அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா வடிவை சுருக்கவும் இறக்கவும் பெருக்கவும் அடிக்கவும் வேண்டா, அழகை காட்டினால் போதும் என்கிறாள். இந்த அழகை காமிச்சா போறும் கிருஷ்ணா, உறங்காதெழுந்திராய். என்ன சதா பசியந்தி சூரையான்னு சொல்லி இமை கொட்டினாலே மூச்சு அடங்கிவிடும்ன்ற நிலைமையில பெருமாளுடைய வடிவழக சேவிச்சுண்டே நித்திய சூரிகள் அப்படியே இருக்கிற மாதிரி எங்களை உகந்து எங்களுக்கு முகம் காட்டாம நீ உறங்கி எங்களை இப்படி பாடாப்படுத்துறீ கிருஷ்ணா, அந்த மாதிரி செய்யாத கிருஷ்ணா, உறங்காது எழுந்திராய் அப்படின்னு ஆசையா ஆண்டாள் கூப்பிடுற. ஆக கிருஷ்ணா நீ வந்து உலகம் அளந்த அந்த களைப்பினால நீ வந்து இங்க தூங்கிட்டு இருக்கியா, தாளால் உலகம் அளந்த அசைவே கொல் திருமிஷி ஆழ்வார் சொன்ன மாதிரி அந்த ஆயாசத்தினால் படுத்துட்டு இருக்கியா, கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் அந்த பாசுரத்துல நீண்டு தாவிய அசைவோ பணியாயே சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில எட்டாம் பத்துல சொல்லச்ச அந்த திருக்கோளூர் திவிதேசத்திலையும் திருப்புளிங்குடி திவிதேசத்திலையும் எம்பெருமான் சயனித்திருப்பதை பார்த்து இங்கெல்லாம் நீ சயனிச்சிருக்கியே ஒருவேளை உன் கால வலிக்கிறதா, நீ வந்து ராமாவதார காலத்துல ரொம்ப தூரம் நடந்து போனாய் சீதையை தேடிக்கொண்டு கால் வலி எடுத்துதா உனக்கு, காடு மேடு எல்லாம் அடங்க எல்லா இடத்திலையும் நீ நடந்தாய், அதே மாதிரி வாமனாவதாரம் செய்து திருவிக்கிரமனாக வளர்ந்து எல்லா உலகத்தையும் உன் திருவடிகளால் அளந்தாய், ஆக நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கமோ திருமேஷி ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் பாடினாரே அந்த மாதிரி நீ வந்து அந்த ஆயாசம் தீருவதற்காக நீ வந்து சயனிச்சிருக்காயா உறங்கிக் கொண்டிருக்கிறாயா, உறக்கம் வேண்டாம், எங்களுடைய உறக்கத்தை எழுப்ப வந்த நீ உறங்க கடவையோ நீ எழுந்துரு அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். இப்படி சொல்லியும் கிருஷ்ணன் எழுந்துக்கவே இல்லை. கிருஷ்ணன் எழுந்து காத்தனால நாம் வந்து இதுவரையில் ஆகம சாஸ்திரம் பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரம் சொன்ன மாதிரியே அந்த பத்தி பிரகாரம் அந்த ஒழுங்குமுறையா வந்தோம், வாயில் காப்பானை அந்த கோயில் காப்பானை தோரண வாயில் காப்பானை எழுப்பிண்டு புருஷகாரமாக அமைகிற நந்தகோபன் நம்ம யசோதை பிராட்டி இவா எல்லாரையும் வரிசையா எழுப்பின்னு வந்தோம், இப்ப நாம் முறை தவறிவிட்டோம். ஏன்னா கிருஷ்ணனுக்கு தமையனாக அவதாரம் பண்ணிருக்கார் நம்பி மூத்த பிரான் பலராமன், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிதான் கிருஷ்ணன் கிட்ட வரணும், நாம் முதல்ல கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணிட்டோம், நாம் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, அதனாலதான் கிருஷ்ணன் நம்மோட பேசல அவர் திரும்பி படுத்துட்டார், ஆகவே நாம் தப்பு பண்ணிட்டோம் நினைச்சின்றாலாம் ஆண்டாள். உடனே அந்த பக்கத்து அந்த இதுல பக்கத்து ரூம்ல பக்கத்துல அங்க படுத்துட்டு இருக்கிற அந்த நம்பி மூத்த பிரான் பலராமனை பார்த்தார்கள். பார்த்த உடனே அவரை எழுப்புவோம்னு செம்பொற்கழலடி செல்வா பலதேவா அவருடைய திருவடியை முதல்ல பார்க்கிறா. ஆஹா எப்பேற்பட்ட திருவடி இந்த பலராமனுக்கு, பலதேவனுக்கு இருக்கிற செல்வம் என்ன, செல்வா பலதேவா இவங்கிட்ட என்ன பணம் இருக்குன்னா கண்ணனுக்கு அடிமை செய்வதுதான் இவருக்கு செல்வமா, ஆக கிருஷ்ணனுக்கு அடிமை செய்வதாகிய தாசவிருத்தி செய்யக்கூடிய அந்த செல்வத்தை இவர் பெற்றிருக்கிறபடினால அந்த பலதேவன் அத பலதேவனை பலராமனை அப்படி ஸ்தோத்திரம் பண்றாள். செம்பற்கழலடி செல்வா இவருடைய திருவடி எப்படி இருக்கா,
அழகாக சிக்கச்சிவேல்னு தங்கத்தை நிகர்த்த அந்த திருவடியாம் தங்கம் மாதிரி அப்படி அந்த கலர்ல இருக்கான். ஆக பொன்னால் செய்த வீர கடலையுடைய திருவடிகளையுடைய ஸ்ரீமானாகிய நம்பி மூத்த பிரானே அப்படின்னு கூப்பிடுறாள். ஆக இவர் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய அவதாரம். ஆக இவர் கால் வச்ச வேலை நல்ல வேலை, கிருஷ்ணனும் க்ஷேமமா இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் கால் திருக்கால் அது ரொம்பவும் புகழ் படைச்சது, அதை கொண்டாடணுமா. அதுக்காக இங்க செம்பற்கடலடின்னு சொல்ற. ஆக இவருடைய அந்த பிறப்பு எப்பேற்பட்டதுன்னா ஸ்ரீபாகவதம் சொல்றது, எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட யோக நித்திரை என்கிற அந்த மாயை கோகுலத்திலே இருந்து வசுதேவர் பத்தினியான ரோகிணியின் வயிற்றில் இருந்த அந்த வாயு ரூபமான 6 மாசத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டு வசுதேவருடைய மற்றொரு பத்தினியான தேவகியின் வயிற்றில் இருந்த ஆதிசேஷாம்சமான அந்த கர்ப்பத்தை கொண்டு போய் அந்த ரோகிணியின் வயிற்றில் சேர்த்திட, இவ்வாறாக அந்த வசுதேவ பத்னிகளுள் தேவகியின் கர்ப்பத்தில் 7வது கருவாக 6 மாதமும் ரோகிணியின் கர்ப்பத்தில் மற்றொரு 6 மாதமும் இருந்து 12 மாச காலம் இருந்து பலராமன் அவதாரம் பண்ணார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படினால 8வது கர்ப்பத்தில் கண்ணபிரான் அவதரிச்சார். ஆக பலராமனுக்கு கண்ணன் வந்து தம்பியாக ஆனார். அப்படினால பலராமன் கிருஷ்ணனுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர். அப்படினால இங்க தமையனாயிட்டவர் ஆதிசேஷாம்சம். அப்பேற்பட்ட செம்பற்கடலடி செல்வா பலதேவா. ஆக கிருஷ்ணனையும் பெண்களையும் சேரவிடக்கூடிய சுபாவம் இந்த பலராமனுக்கு எப்பவும் உண்டாம். கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை காணாமல் தவிக்கிற சமயத்துல இவர்தான் பக்கத்துல இருந்து நம்பி மூத்த பிரான் பலராமன். சந்தேசைஹி சாம மதுரைஹி பிரேம கர்ப்பைஹி அகர்விதைஹி ராமேண ஆஸ்வாசிதா கோபியோ ஹரிணாகிருத சேதசா. விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு அவன் மதுரைக்கு போயிட்டான், இனிமே நாகரீகமான நகரத்து பெண்களோட அவன் பழக ஆரம்பிச்சிருவான், நம்ம இந்த சாணி நாத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கிராமத்து பெண்களாகிய நம்மை திரும்பி பார்க்க மாட்டான் கண்ணன். இவாள்லாம் கஷ்டப்பட்டுக்கிற சமயத்துல அவ கிட்ட வந்து நம்ம கண்ணன் அப்படிப்பட்டவன் இல்ல, கட்டாயம் திரும்பவும் வருவான் அப்படின்னு சொல்லி அவளை எப்ப பார்த்தாலும் சமாதானம் பண்ணே இருப்பாராம் இந்த பலராமன். அப்படின்னால இவாளுக்கு ரொம்ப பிரியமானவன் பலராமன். ஆக தனங்களுக்கு கண்ணனோடு சேர விடுவதற்கு இவர் ரொம்பவும் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய அப்படினால அப்பேற்பட்ட செம்பற்கடலடி செல்வா பலதேவா அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆக உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், உன் தம்பியான ஸ்ரீகிருஷ்ணனும் நீயும் உறங்காது எழுந்திருக்க வேணும்னு பிரார்த்திக்கிறாள். உம்பியும் நீயும் உன்னுடைய ஸ்பர்சத்தாலே உறங்குகிறவனும் அவனுடைய ஸ்பர்சத்தாலே உறங்குகிற நீயும் அவன் பாரதந்தியத்தாலே கட்டிக்கொண்டு கிடப்பான், இவன் ஆற்றாமையாலே கட்டிக்கொண்டு கிடக்கிறான், பிராட்டியை பிரிந்து பெருமாள் இருந்தார், உன்னை விட்டு அவர் பிரியவே இல்லை. ஏன் ஆதிசேஷாம்சம் தான் இளைய பெருமாள் லட்சுமணனும். ஆக இளைய பெருமாளை பிரிந்த பின்பு லட்சுமணேன கதாம் கதிம்னு அந்த தம்பி போன வழியே நானும் போறேன்னு சரயு பிரவேசம் பண்றார் ராமபிரான். அந்த மாதிரி உன்னை விட்டு எப்பவும் பிரியாதவன் அல்லவா கிருஷ்ணன் எம்பெருமான். ஆகவே உம்பியும் நீயும் உன் தம்பியான ஸ்ரீகிருஷ்ணனும் நீயும் உறங்க வேண்டாம், நீங்க வந்து எழுந்திருங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம். ஏன்னா பிரவேசயத சம்பாரான் மாபூத் காலசிய பரியய அத்யைவாகம் கமிஷ்யாமி லக்ஷ்மணேன கதாம் கதிம்னு உத்தரகாண்டத்துல சொன்ன மாதிரி அவர் லக்ஷ்மணன் போன வழியே ராமபிரானும் போய் சேர்ந்தாருன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி தம்பி கிட்ட அந்த அவ்வளவு பாசம் ராமபிரானுக்கு, கிருஷ்ணாவதார காலத்தை தமையன் கிட்ட அவ்வளவு பாசம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து படுத்துட்டு இருக்கா. ஆனப்படினால நீ வந்து நீயும் உன் தம்பியும் எழுந்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்றா. பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது படுக்க மேல படுத்துட்டு இருக்கவாளுக்கு தூக்கம் வரும், படுக்கைக்கே எங்கேயாவது தூக்கம் வருமா அப்படின்னு கேட்டா. ஏன்னா நம்பி மூத்த பிரான் பலராமன் யார், அவர் ஆதிசேஷனுடைய அம்சம். ஆக சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு எம்பெருமானுக்கு திருப்பள்ளி மெத்தையாக இருக்கக்கூடியவர் அல்லவா இந்த ஆதிசேஷன். ஆக
உண்மையில இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவர் தூங்கி எழுந்துக்கலாம், அவருக்கு தூக்கம் வரலாம், படுக்கையாக இருக்கிற உனக்கு போய் தூக்கம் வரலாமா? படுக்கையில் சாய்ந்தாருக்கு உறக்கம் உண்டு, படுக்கையான உனக்கு உறக்கம் உண்டோ என்கிறாள். ஆக படுக்கையாகவே இருக்கிற உனக்கு போய் உனக்கு நீ தூங்கலாமா அப்படின்னு கூட சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்றா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரம் இந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராயின்னு சொல்லி இந்த பாசுரமானது விசேஷமான இந்த அர்த்தத்தோடு கூடி இருக்கக்கூடியதான இந்த பாசுரத்துல அதாவது அழகான ஒரு உள்கருத்து இங்க இருக்கு. அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் அழகா சொல்லுவா, ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே திருமந்திரம் கைப்புகும், திருமந்திரம் கைப்புகுந்தவாறே ஈஸ்வரன் கைப்புகும்னு ஒரு சூர்ணிகை இருக்கு. ஆனபடினால ஆச்சாரியன் முதல்ல நமக்கு ஆச்சாரிய கடாட்சம் நம்ம பேர்ல வேணும், அப்பதான் அவர் கிட்ட போவோம் நாமோ நமக்கு ஆச்சாரியன் சமாசரணம் பண்ணி வைப்பார், திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணுவார். அது திருமந்திரார்த்தத்தை உபதேசத்தை வாங்கிட்டு நாமோ அதை தினந்தோறும் நாம அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தோமானால் பகவத் சாட்சாத்காரத்தை நாம் பெற முடியும். ஆனபடினால மூல மந்திரத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய சாரமான அர்த்தங்களையும் அனுசந்திப்பது இங்க பிரதானமான விஷயமாக இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. முதல் இரண்டு வார்த்தை அந்த அடிகள் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இந்த ரெண்டு வரியும் என்ன சொல்றதுன்னா, அப்ராகிருத்த திவ்ய சரீரம் என்கிற வஸ்திரத்தையும் விரஜாநதி என்கிற தீர்த்தத்தையும் ஷட்குணாட்யம் அன்னம் ஆறு குணங்கள் நிரம்பிய அன்னம்னு பிரமாணங்களால போற்றப்படுகிற அந்த எம்பெருமான் என்கிற அன்னத்தையும் அளிக்கக்கூடியவர் ஆச்சாரியன் தான். ஆனபடியா ஆச்சாரியனே இந்த ரெண்டு அடியினால புகழ்ந்தார்கள் இவர்கள். அம்பரம் என்கிற சொல் ஆகாசத்தை காட்டுவதாகவும் சொல்லலாம். தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகாதேச காங்கின்னு அருள் வாக்கு சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். ஆனபடினால முக்கிய உபகாரகரும் பிரம்மானுபவத்தால் ஆனந்த பூர்ணராயும் வேதத்தை காக்கும் இயல்பினராகவும் இருக்கிறபடினால ஆச்சாரியனை எம்பெருமான் நந்தகோபாலான்னு இங்க ஆண்டாள் சொல்றாள். ஆச்சாரியன் கைப்புகுந்தவாறே திருமந்திரம் கைப்புகுன்ற முறையில மூணாவது நாலாவது அடிகள்ல திருமந்திர வைபவத்தை பேசி வேண்டுகிறார்கள். அதாவது சுருக்கம் உள்ள மந்திரங்கள், ஆனபடினால அவை மெல்லிய கொடி போன்றவை. அவைகளில் முதன்மையானது அந்த மந்திரா அஷ்டாட்சராத் பரஹ அப்படின்னு பேசின மூல மந்திரம், அது குலம் தரும் செல்வம் தந்திடும்ன்ற நிலைமையில திருமங்கை ஆழ்வார் அருளி செஞ்சபடி குலப்பிரகாசகமான விளக்கு மாறி அது. தஸ்ய நாமம ஹத்யசஹ அப்படின்னு உபனிஷத் சொல்ற மாதிரி எஸ்எஸ் என்ற பெயரை உள்ள அந்த பரமாத்மாவை கொடுப்பதால யசோதையாகும். ஆக இந்த அடிகளில் மூல மந்திரம் அறிவுரா என வேண்டப்பட்டதுன்னு சொல்லலாம். அஞ்சாவது வரி ஆறாவது வரிகளில் திருவிக்கிரமனாக கண்ணனை எழுப்பியது மந்திரார்த்தம் அனுசந்திக்கப்பட்டது. உலகை தன்னுள் அடக்கிய வாமனனில் சகல சாஸ்திரங்களையும் தன்னுள் அடக்கிய அந்த பிரணவார்த்தத்தையும் எங்கும் பரவிய திருவிக்கிரமன் அவன் வந்து அவன் வியாபகன் எங்கும் பரவி இருப்பவன் அந்த பொருள் கொடுக்கக்கூடிய நாராயண சப்தத்தின் பொருளையும் அது பலியை அடக்கியதில் அகங்கார மமக்கார நீக்கம் என்கிற அந்த நமஸ்து என்பதனுடைய அர்த்தத்தையும் வெளியிட்டபடியினால திருக்கிரமாவதாரத்தினால திருமந்திரார்த்தம் இங்கு அழகாக இந்த பாசுரத்தில் காட்டப்பட்டது. கடைசி அடிகள்ல நின் திருவற்றெழுத்தும் கற்று உற்றது நான் உன் அடியாருக்கு அடிமைன்னு பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சாதிச்ச மாதிரி திருமங்கையாழ்வார் வழியிலேயே திருமந்திர சாரார்த்தமான பாகவத கைங்கரிய நிஷ்டையும் இந்த பாசுரத்தினால வேண்டப்படுறதுன்னு ஆச்சரியமான இந்த கருத்தோடு கூடியதான பாசுரார்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.